ஹார்ட் அட்டாக் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய நோய்ங்கிறது இதுதான். ஒரு காலத்துல இது வயசானவங்களுக்கு வரக்கூடிய நோயா இருந்தது, ஆனா இப்ப வயசு வரம்பெல்லாம் கிடையாது. நேத்து இருக்கிறவங்க இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைன்ற மாதிரி திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் நிறைய மரணங்கள் சமீபத்துல கேட்க முடியுது. உங்க உயிரை காப்பாற்ற போற இந்த மூன்று மாத்திரைகளை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். யாருக்காவது மாரடைப்பு ஏற்பட்டா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இந்த மாத்திரைகளை அவங்களுக்கு உடனே கொடுக்கணும். டிஸ்பிரின் 325 mg 1 tablet, அட்ரோபாஸ்டடின் 80 mg 1 tablet, குளோபிடாப் 150 mg 2 tablet. இந்த மாத்திரைகளை எடுத்தவுடன் உடனடியாக நெஞ்சுவலி குறைந்து இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராகி அந்த நபர் காப்பாற்றப்படுவார். மாரடைப்பு ஏற்படும் போது நெஞ்சுவலி, மயக்கம், வியர்த்து கொட்டுதல், இடது கையில் வலி, முதுகில் வலி போன்றவை ஏற்படும். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அறிகுறிகள் வந்த உடனேயே மாத்திரைகளை உடனடியாக எடுத்துக்கணும். ஏன்னா இதயத்திற்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் தடைப்பட்டா வெறும் 30 நிமிஷத்திலேயே இதய தசைகள் இறக்க தொடங்கும். அதனால தான் பலர் மருத்துவமனைக்கு போற வழியிலேயே இறந்துடுவாங்க. இன்னும் சில பேர் மருத்துவமனைக்கு போயும் சிகிச்சை பலன் அளிக்காமல் இறந்துருவாங்க. அதனால சரியான நேரத்துல உடனடியாக இந்த மாத்திரைகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இதய நோயாளிகள் எப்பயுமே இந்த மாத்திரைகளை உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆட்களும் கிடையாது, டிப்ரெஷன் இல்லாத மனிதர்களும் கிடையாது. யாருக்கு வேணா எப்ப வேணா எது வேணா நடக்கலாங்கிற கால சூழலுக்கு நம்ம ஆளாயிட்டோம். அதனால உங்களுடைய லைஃபை காப்பாற்றிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த நோய் இருக்குது இல்லை தேவைப்படுது படலைங்கிறத தாண்டி உங்கள் எல்லாருடைய பாக்கெட்ஸ்லையும் எல்லாருடைய பர்சஸ்லையும் இந்த 3 tablets எப்பயுமே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது உதவக்கூடியதாக இருக்கும். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து யாரோ ஒருத்தர் பயனடையலாம், யாரோ ஒருவருடைய உயிர் காப்பாற்றப்படலாம்.